1500 குடும்பங்களை, ஏழை குடும்பங்களை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10 லட்சம் வீதம் இன்சூரன்ஸ் பண்ணி அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் எப்பொழுதும் எந்த பிரச்சனை வந்தாலும் இது வேறு பிரச்சனைகளுக்கு இலவசமாக உயிர் மருத்துவம் தரப்படும் என்ற வாக்குறுதியோடு, ஆக 2 வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு நான் இப்பொழுது மீண்டும் உங்களுடைய வாக்குக்காக நான் காத்து நிற்கிறேன். ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் உங்களை வந்து பார்த்தேன், வாக்கு கேட்டேன், கொஞ்ச நெஞ்ச வாக்கு அல்ல, 680,000 வாக்குகளை அள்ளி தந்தீர்கள், என்னை டெல்லிக்கு அனுப்பினீர்கள். எந்த காரணத்துக்காக டெல்லிக்கு என்னை அனுப்பினீர்களோ, எந்த காரணத்துக்காக எம்பியாக என்னை டெல்லிக்கு அனுப்பினீர்களோ, அத்தனை காரியங்களையும் முடித்து விட்டு வைத்து உங்கள் முன்னால் நிற்கிறேன். முடித்து விட்டதுக்கு அட்டாட்சி தான் இந்த மாதிரி புத்தகம் போட்டு இந்த 5 ஆண்டுகளில் பாராளுமன்றத்தில் எத்தனை முறை பேசினேன், பாராளுமன்றத்துக்கு எத்தனை முறை அட்டண்டன்ஸ் கொடுத்துருக்கேன், அதே போல் இந்த எந்தெந்த ஊருக்கு என்னென்ன தேவைகள் என்பதை அறிந்து அதற்காக பேசினேன், எவ்வளவு நிதி பணத்தை வாங்கிட்டு வந்தேன் அதெல்லாம் இதில் போட்டு உங்களுக்கு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் ஸ்கூலில் கொடுப்பாங்களோ அது மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், பரவாயில்ல, நம்ம பாராளுமன்ற உறுப்பினர் கணக்கு வழக்கெல்லாம் சரியாக ஒப்படைச்சிருக்காரு, பைசா கூட வீணடிக்கலைங்கிறது என்ன வரும். முதல்ல ஒரு அரசியல்வாதிக்கு அந்த நாணயம் தேவை, நேர்மை தேவை, உண்மை தேவை. அதை நான் நிரூபித்து வைத்திருக்கிறேன். எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் கடந்த காலங்கள் இது போன்ற புத்தகம் போட்டு அடித்து கொடுத்ததில்லை. உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கும், வரலன்னா விரைவில் வரும், பார்த்துங்க. சரி, இப்போ நான் வந்திருக்கிறது 24 தேர்தல் வருது 2வது முறை. இந்த முறையும் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு உங்கள் வாக்களை எதிர்பார்த்து வந்திருக்கிறேன். அதுபோல் நான் சொன்னது மாதிரி அரசு என்ன 17 கோடி கொடுத்தாங்க, 17 கோடியும் பள்ளிகளுக்கும் மற்ற உங்களுடைய ஊர் தேவைகளுக்கும் செய்து முடித்து விட்டேன், கணக்கும் கொடுத்து விட்டேன். அதுக்கு தனிப்பட்ட முறையில் கடந்த முறை நான் வந்தபோது என்னுடைய சொந்த பணத்திலிருந்து இதையெல்லாம் செய்வென்று வாக்குறுதியாக கொடுத்தேன். அந்த வாக்குறுதி தான் 1200 ஏழை மாணவர்களை இந்த பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இலவச உயர்கல்வி தருவேன் என்று சொன்னேன். அதே போல 1200 பேரை தேர்ந்தெடுத்து நல்ல பல்கலைக்கழகத்தில் அவர்களை இன்ஜினியர்களாக்கி அவர்களை சட்டம் பயின்ற ஒரு சட்டம் லா படிக்க வச்சு, அதே போல எம்பிஏ படிக்க வச்சு, அதே போல விவசாய கல்லூரியில் பட்டதாரிகளாக்கி அத்துணைய பேரையும் இன்றைக்கு 1200 பேரை இந்த பாராளுமன்ற தொகுதியில் இன்றைக்கு பட்டதாரிகளாக இருக்கிறார்கள். அதை பார்க்கிற போய் இந்த குடும்பம்லாம் இன்னைக்கு டிகிரி வாங்குமா, பட்டப்படிப்பு படிக்குமா, அதுவும் பெரிய பல்கலைக்கழகத்தில் படிக்க முடியுமா என்று மக்கள் இன்றைக்கு ஆச்சரியப்படுகிறார்கள். அந்த வகையில் அந்த ஏழை குடும்பத்தில் நான் விளக்கேற்றி வைத்திருப்பது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்போ மீண்டும் ஒரு வாக்குறுதியை தருகிறேன். இந்த 2வது முறை வாக்கு கேட்டு வருகிற இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன வாக்குறுதினாக்க, இப்போ மேலும் ஒரு வாக்குறுதி, 1500 குடும்பங்கள், முன்னாடி 1200 மாணவர்கள், அது தனிப்பட்ட முறைகள் தொடரும், அதற்கான செலவு 118 கோடி. இப்போ இந்த 2வது வாக்குறுதி, 1500 குடும்பங்களை, ஏழை குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அந்த குடும்பங்களுக்கு உயர் மருத்துவம் தரப்படும். எனது உயர் மருத்துவம் என்ன அர்த்தம், ஹார்ட் ஆபரேஷன், கிட்னி ஆபரேஷன், மூட்டு ஆபரேஷன், இடுப்பு ஆபரேஷன், ஒரு ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா உடனே 4 லட்சம் கட்டு, 5 லட்சம் கட்டும்பாங்க, ஒன்றும் பண்ணவே முடியாது. அதனால எத்தனையோ பேர் பணம் கட்ட முடியாமல் மரணம் அடைகிறவங்க எத்தனையோ பேர். அது என்னுடைய தொழில் நடக்கக்கூடாது என்ற அடிப்படையில் இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நான் தேர்ந்தெடுக்கிறேன், ஒவ்வொரு குடும்பத்துக்கும், 1500 குடும்பத்திற்கும், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10 லட்சம் வீதம் இன்சூரன்ஸ் பண்ணி அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் எப்பொழுதும் எந்த பிரச்சனை வந்தாலும் இது வேறு பிரச்சனைகளுக்கு இலவசமாக உயிர் மருத்துவம் தரப்படும் என்ற வாக்குறுதியோடு, ஆக 2 வாக்குறுதிகளை கொடுத்து விட்டு நான் இப்பொழுது மீண்டும் உங்களுடைய வாக்குக்காக நான் காத்து நிற்கிறேன்.